அந்த வகையில் நமது வைத்தியசாலை 2000 உத்தியோகத்தர்களை கொண்ட இந்த வைத்தியசாலையில் பல்வேறு கலைஞர்கள் வல்லுநர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே அதில் குறிப்பாக இந்த வோக்கல் இது முக்கியமானது. அது நமது நாட்டில் மாணவர்களிலே மிகவும் குறைவாக காணப்படுகிறது. நான் ஸ்விட்சர்லாந்து நாட்டுக்கு சென்றிருந்தேன். அங்கே மாணவர்களுடைய கட்டாய பாடங்களில் ஒன்று விளையாட்டு, இரண்டாவது வோக்கல். அது அந்த ஓட்டிலிருந்து அவர்கள் வோக்கல் செய்வார்கள். இது தவிர இசைக்கருவிகளில் ஒன்றையும் அவர் ஏதாவது ஒன்றை பழகி கொண்டே இருப்பார். அவர் ஆண்டு ஓட்டிலிருந்து ஆண்டு 10 வரை. நாம் கணிதம் படிக்கவரும், விஞ்ஞானம் படிக்கவரும், ஆங்கிலம் படிக்கவரும், தமிழ் படித்தவரும் முக்கியமாக அஞ்சு பாடம் இருந்தால் தான் ஏலெவல் சயின்ஸ் பிளஸ் படிக்கலாம், ஏலெவல் படிக்கலாம், பின்னாடி வேலை கிடைக்கும். இது மாத்திரம்தான் இந்த எங்களுடைய மனல். இசை என்பது உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய உள்ளார்ந்த அமைதியையும் அவர்களுக்கு ஒரு அவர்களுக்கு தேவையான பலவற்றை மன அமைதி அந்த ஆத்மாவுக்கு தேவையான விடயங்களை கொடுக்கின்றதுதான் அந்த இசை. அதிலும் குறிப்பாக இந்த இசைத்துறையில் இந்த மோக்கல் வாய்மொழி பாடல் வந்து உங்களுக்கு தெரிவது அவ்வளவு இனிமையானது. நாங்கள் காலையில் எழுப்பினால் கூட தேவாரம் பாடுவதும் அவ்வாறு சமய பாடல்களை பாடுவதும் சினிமா பாடல்களை பாடுவதும் இவ்வாறு பாடுவதன் மூலம் நமக்கு இந்த இனிமையான இந்த மொழி நமக்கு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். ஆகவே இசை ஒரு வாழ்வில் பிரிக்க முடியாத ஒரு செயற்பாடு என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த அருமையான நிகழ்வை செய்வதற்காக வந்திருக்கும் கலைஞர்களுக்கும் அதற்கு இசை வழங்க வந்திருக்கும் கலைஞர்களுக்கும் மத்தியஸ்தம் செய்ய வந்திருக்கிறவர்கள் ஏனையவர்களுக்கும் இந்த நிகழ்வு மிகவும் இனிமையாக இருக்க என்னுடைய வார்த்தை கூறி விடைபெற நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குது. கம்பாடிஷன்ல வந்து ஜட்ஜ் பண்ணியிருக்கிறது, பட் இது ஜட்ஜ் பண்ணி இருந்தேங்கிறத விட அதை ரசிச்சேன்ற ஒரு சந்தோஷம் தான் மிக பெருமையா இருக்குது. பாடும் போது பின்னணி சின்ன பிளேயர் இருந்தாலும் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு பாடிக்கொண்டு போறீங்க. ஆனால் முக்கியமா புது ஆக்கள் பாடும் போது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்தா கூட அவையால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அந்த வகையில் அதை ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாம அவர்களுக்கு ஒத்துழைச்சு வாசித்ததுக்கு அதற்கு தேங்க்ஸ். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பாடல் போட்டி இப்ப எல்லாருமே சோசியல் மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடகர்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு விஜய் டிவி சீ தமிழ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் எல்லா இசையின பாடல்களுமே போஸ்ட் பண்ணிக்கொண்டு இங்க நாங்கள் பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் அகாடமி தாக்கல் அடிக்கிறது, எக்ஸ்ட்ரா மேக்கு அடிக்கிறது, ஆராய்ச்சி படித்தாக்கல் ஒன்று தேர்வு மாதிரி இருக்கிற குறைங்கன்னு சொல்லி அப்ப இனி நான் நினைக்கிறேன் சத்தியமூர்த்தி சார் தான் அத்தனை நல்ல பாடல்கள் தெரியாம செகண்ட் அது ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் உண்மையா எங்களை நாங்களே அளந்து கொள்றதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த காம்படிஷன். நாங்கள் எப்படி பாடவிடவர் பாடணும் சொல்லி அளந்து கொள்றதுக்கான ஒரு விஷயம் தான் காம்படிஷன். மற்றபடியில நாங்கள் எல்லாருமே சரியான குழப்பத்தை நாங்கள் இதை யாருக்கு கொடுக்குறோம் யாருக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நான் மருத்துவ பிரிவு மருத்துவத்துறை அமைச்சர் சாதாரண நினைச்சிருந்தேன். சரி ஏதோ பள்ளிக்கூடம் வீசாவில் எத்தனை போடுறாங்க இல்லை பள்ளிக்கூடம் எத்தனை போடுறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் முடிஞ்சிருமோ சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அத்தனை பேர் நல்லா பாடிகள் சில ஆக்களோட பிரசன்டேஷன்லாம் வேறு லெவலில் இருந்தது. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா பாடிகள். வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். பாடல் போட்டியில் இந்த இனிய குரலுக்கான தேர்தல் சீசன் 3 மூவர் வெற்றி எட்டியிருக்கிறார்கள். அதிலே மூன்றாம் இடம் நாம் தெரிவிப்பது இதுல ரெண்டு பேர் ஒரே பேர்ல ரெண்டு பேர் வந்திருந்தாங்க நிஷாந்தர். அதுல
ஆறு எழுந்திருச்சது கேள்வி எழுந்திருச்சு பாடினாங்க பாடினாங்க சொல்லுங்க ஆறுக்கு கொடுக்கலாமா கேள்வி கொடுக்கலாமா என்னவோ தெரியல இருந்தாலும் இந்த இனிய குரலுக்கான சீசன் த்ரீயில் மூன்றாம் இடத்தை பெற்றிருக்கின்றார் நிஜாந்தன் ஆர் நிஜாந்தன் அவர்களை அன்பர்களை அழைக்கிறோம் இந்த போட்டியிலே மூன்றாவது இடத்தை மூன்றாம் இடத்துக்குரிய அந்த சான்றுகளும் அவர்களுடைய பரிசு கிண்ணமும் இப்பொழுது வழங்கப்படுகிறது ஆர் நிஷாந்தன் அவர்கள் மூன்றாவது இடத்தை பெற்றிருக்கின்றார் அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகிறார் இந்த போட்டியில அழகான ஒரு பாடல வழங்கியிருந்தவர் யாருன்னு பார்க்கலாம் இந்த ஓடுகிற வண்டியோட பாட்டு பாடுறது யாரு சத்யநாதன் அவர்கள் பெரிய பெரிய தொலைக்காட்சி மாதிரி கவுண்டிங் செய்யணுமா பத்து ஒன்பது அதெல்லாம் இல்ல இந்த போட்டியிலே இனிய குரலுக்கான தேடல் சீசன் த்ரீ I'm gonna go to the